வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சிவமலர். சிவமலர், சரி. இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக விதவிதமாக கிஃப்ட்கள் வந்திருக்கு, சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க இந்த பிறந்த நாளுக்காக? யாராக இருக்கலாம்? முகிலன் கவி. யார் அது? பேரப்பிள்ளைகள். பேரப்பிள்ளைகள், சரி. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? தபோ. தபோ, யார் அது? மகள். அவங்க அங்கே இருக்காங்க, பிரான்ஸில் இருக்காங்க, சரி. வேறு? கவலைப்படுவாங்களே. நாங்களும் அனுப்பினாங்க தான், எங்கட பெரியவங்க சொல்லலையே வருவாங்க, ஆனால் சர்ப்ரைஸ் அனுப்பி போட்டு பின்னே மாறுறாங்களோ தெரியல. அப்படி இருக்காது. சரி, இங்கேருந்து அனுப்பக்கூடியவங்க யாராக இருக்கு? யார் அனுப்புவாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? ராகவன் லோஜி. அங்கே இருக்காங்க, அவங்க தான் இங்கே இருக்கணும். சரி, ஓகே. உங்களுக்காக என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே பார்ப்போம், சரியா? ஓகே. உங்களுக்காக எப்படி வைக்கவா? ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி கேக் வந்திருக்குது, சரி. அது மட்டும் இல்லை, என்னொன்று ஸ்பெஷலாக அனுப்பியிருக்காங்க, சரியா? அதுக்கு முதல் யாராக இருக்கலாம்? யார் நவேலியா இருக்கும்? இவந்த நிவேதா. அவங்களா இருக்கும். உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட், சரி. இதுக்குள்ள என்ன அனுப்பியிருக்காங்க, திறக்கக்கூடாது, சரியா? என்ன அனுப்பியிருக்காங்க? சாரி அனுப்பியிருக்காங்க, சரி. உங்களுக்கு அழகான சாரி அனுப்பியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, சரியா? அதை பார்க்கும் போது நீங்கள் இறுதியாக யாரை எதிர்பார்க்குறீங்க? எதனால் அவங்களா தான் இருக்க முடியும் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். மகள் ஃப்ரான்ஸில் இருக்கிறா, இல்லாட்டி லண்டனில் இருக்கிறா? மகனாக தான் இருக்கும். சரி, நீங்கள் இறுதியாக யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், நான் அடுத்த கிஃப்ட்டை தந்துட்டு சொல்கிறேன். யாராக இருக்க முடியும்? யுவந்தன் நிவேதா தான் இருக்கும். சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி இதனால் ஸ்வீட்டாக்க சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க, சரியா? உங்களுக்காக கேக், சாக்லேட் பாஸ்கெட், சாரி. இவ்வளோ அனுப்பினது யாரண்டா? லண்டன்லேருந்து யுகந்தன், நிவேதா, கவி, மோகி, சரியா? இந்த நாலு பேரும் அனுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நன்றி. ஓகே, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து இன்றைக்கு வரமண்டி? உங்களுக்காக ஸ்பெஷலாக அனுப்பியிருக்காங்க. எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், இன்னும் கணக்கு பர்த்டேகளை கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க, சரியா? உங்களோட மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.